أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا الله يبارك مدلا وداها நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கிய பணியாகிய அழைப்பு பணி, நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், அந்த பணியின் வாயிலாக இன்று உங்களை உங்களிடத்திலே சந்திப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே பலதரப்பட்ட பணியில் இருக்கின்ற சகோதரர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய சொந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிலே வேலைக்காக வந்து காலையில், மாலையில், இரவில், பகலில் என்று நேரம் பார்க்காமல் இந்த ஹலாலான ரிஸ்கை தேடி, ஹலாலான வாழ்க்கை உஜீபனத்தை தேடி ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிறீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நம்முடைய ரிஸ்க் வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பெடுத்து கொண்டான். உமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி إلا على الله رزقها يعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. இந்த பூமியில் ஊர்ந்து செல்கிற, இந்த பூமியில் நடந்து செல்கிற ஓர் உயிரினம் கூட இல்லை, அல்லாஹ் அதற்கு இரணம் அளிப்பதை தன் மீது கடமையாக்கியே தவிர, இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த அத்தனை உயிர்களுக்கும் உணவளிப்பதை படைப்பாளன் தன் கையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிறான், அல்லாஹும், எத்தனை கால்நடைகள், உயிரினங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அது தன் முதுகின் மீது தன் உணவை சுமந்து செல்கிறதா? இல்லையே. அந்த உயிரினங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்தான் உணவளிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வாழ்வாதாரம், வாழ்க்கை தேவை அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவனிடத்தில் நீங்கள் தேடுங்கள். ரிஸ்கை எங்கே தேடுங்கள்? அல்லாஹ்விடத்திலே தேடுங்கள். அவனை வணங்குங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் இஸ்லாமை ஏற்றால் அவருக்கு பிரார்த்தனை சொல்லி தருவார்கள். ஒருவர் இஸ்லாமை ஏற்று முஸ்லீமாக மாறினால் அவருக்கு ஒரு பிரார்த்தனை துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி
wa'fu anni warzuqni. Ya Allah, yenai manipayaha, yenaka karunai kaatuvayaha, yenaka narsuham narchuham alipayaha, yenaka rizq kudupayaha, yenaka rizq kudupayaha. Alhamdulillah, rizqai thedi இந்த பூமியில் பயணிப்பதை அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கிறான். ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கிஹி. இந்த பூமியில் உள்ள பல பகுதிகளுக்கு பல பாதைகளில் நீங்கள் செல்லுங்கள், நாம் உங்களுக்கு இந்த பூமியை வசப்படுத்தி கொடுத்து இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடுங்கள், தேடுங்கள். வாஹரூன யத்ரிபூன ஃபில் அர்தி. மூமின்களில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணித்து யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமான், நம்முடைய இறை நம்பிக்கை அல்லாஹுவின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய ரஸ்ஸாக் யா, நமக்கு ரிஸ்க் அளிப்பவன் யா, இந்த நாடல்ல, உலகத்தில் எந்த நாடும் அல்ல, நான் படித்த படிப்பும் அல்ல, எனக்கு தெரிந்த கல்வியும் அல்ல, நான் கற்ற வேலையும் அல்ல, எனக்கு ரிசுக்கு கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். என் மனைவிக்கு ரிசுக்கு கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். என் பிள்ளைகளை வளர்ப்பவன் யார்? அல்லாஹ் வளர்க்கிறான். நான் வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த தேவையை எனக்கு நிறைவேற்றுபவன் யார்? அல்லாஹ். என் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு உதவுபவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை கொடுக்கிறான். அல்லாஹ் தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் அடிக்கடி சொல்வோம், ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது எதை கற்று வந்தது, எதை கையில் ஏந்தி வந்தது? அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் வ அன்தும் லா தஅலமூன ஷைஆ. உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வலகத் ஜிஅதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா. எதுவும் தெரியாது, எதற்கும் சொந்தம் இல்லை. கொடுத்ததெல்லாம் யார்? உமா பிக்கும் மின் நிஅமத்தின் உமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடம் என்ன அருள் இருக்குமோ, உங்களிடத்தில் என்ன இந்த உலக வாழ்க்கையின் சிறப்பு இருக்குமோ, உங்களிடத்தில் இந்த உலக வாழ்க்கையின் அருட்கொடை எது இருக்குமோ, அவை அனைத்தும் மின்னாமத்தின் அல்லாஹ் கொடுத்தது. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. தந்தையிடமிருந்து கிடைத்ததா, தந்தைக்கு யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். தாயிடமிருந்து கிடைத்ததா, தாய்க்கு யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். எங்கிருந்து கிடைத்தாலும் கொடுப்பவன் யார்? கொடுக்கும் வழிகள் வித்தியாசப்படலாம். சிலரை குவைத்திலே வைத்து வாழ வைக்கலாம், சிலரை சவுதி அரேபியாவிலே வைத்து வாழ வைக்கலாம், சிலரை துபாயிலே வைத்து வாழ வைக்கலாம், சிலரை இன்னும் எத்தனையோ பல நாடுகளிலே, பல கிராமங்களிலே, பல ஊர்களிலே வைத்து வாழ வைக்கலாம். வாழ வைப்பவன் யார்? அல்லாஹ். நாடுகள் வாழ வைப்பதில்லை, வாழ வைப்பவன் யார்? அல்லாஹ் வாழ வைக்கிறான். இன்ஜினியருக்கும் உணவளிப்பவன், டாக்டருக்கும் உணவளிப்பவன், படிக்காதவருக்கும் உணவளிப்பவன், பறவைக்கும் உணவளிப்பவன், எல்லாருக்கும் உணவளிப்பவன் யார்? அல்லாஹ் உணவளிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹ் நம்மை எப்படி சோதிக்கிறான்? அந்த அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுப்பவன், அவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். உண்ட வீட்டுக்கு பொதுவாக சொல்லுவோம், என் வீட்டு உப்பை தின்னுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிறான், அடியானே நான் உனக்கு ரிஸ்க்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு ரிஸ்க்கு கொடுக்கிறேன், எனக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறாயா? ஓமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி. நீ நன்றி செலுத்தினால் அந்த நன்றியின் பலன் உனக்கு நீ அனுபவிக்க போகிறாய். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் நன்றி செலுத்துவதற்கு
மனிதன் நன்றி செலுத்துவதற்கு முதல் தகுதியாளன் யார்? அல்லாஹ். நாம் நன்றி செலுத்துவதற்கு முதல் தகுதியாளன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்போது அடியான் அல்லாஹுவை மறக்கிறானோ, இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கிறானோ, இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கும் செல்வத்தை, அறிவை, வசதியை, பொருளாதாரத்தை தன் திறமையால் கிடைத்தது என்று நம்புகிறானோ, தன்னுடைய அறிவால் தன்னுடைய ஆற்றலால் சம்பாதித்தது என்று எண்ணுகிறானோ, அப்போது அந்த அடியான் அல்லாஹுவிடமிருந்து அவனுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. இப்போது இந்த அடியானின் வாழ்க்கை மாறுகிறது. இந்த அடியானின் வாழ்க்கை பாதை திசை திரும்புகிறது. இந்த வாழ்க்கை, இந்த சுகம், இந்த வசதி, இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான் என்று இவன் நம்பினால் இவன் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லாஹுவை இன்னும் அதிகம் வணங்குவான். யா அல்லாஹ், நான் கஷ்டத்தில் இருந்தேனே, என் ஊரிலே வசதி இல்லாமல், என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், அவர்களுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்க முடியாமல், அவர்களை ஒரு நல்ல வீட்டிலே தங்க வைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தேனே, என்னை இந்த ஊருக்கு அழைத்து வந்தாயே, எனக்கு ரிசுக்கை கொடுத்தாயே, என் கஷ்டத்தை நீக்கினாயே, என் கடனை அடைத்தாயே என்று அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி அவனுடைய மஸ்ஜிதிலே சுஜூதிலே இருப்பான், ருக்குவிலே இருப்பான், அவனுடைய புத்தகமால் குர்ஆனை படிப்பான், அவனை திக்ர் செய்வான், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மா அஅஸம நிஅமதக யா ரப்பி, உன்னுடைய அருக்குடை எவ்வளவு அதிகம் என் மீது என்று அல்லாஹுவிற்கு முன்னால் கண்ணீர் விடுவான். யா அல்லாஹ், நீ எனக்கு இவ்வளவு கொடுக்கிறாயே, நான் உனக்கு நன்றி செலுத்த முடியவில்லையே என்று தன் குறையை உணர்வான், தன் பலவீனத்தை உணர்வான். யா அல்லாஹ், என்னை பிடித்து விடாதே, தண்டித்து விடாதே, அல்லாஹும்மா அஅத்தினி வலா தஹரிம்னி, ஜித்னி வலா தன்குஸ்னி, யா அல்லாஹ், எனக்கு கொடுத்து கொண்டே இரு, தடுத்து விடாதே, உன் அருளை எனக்கு அதிகப்படுத்தி அதை குறைத்து விடாதே, என்னுடைய ஒரு பாவத்தால், என்னுடைய ஒரு குற்றத்தால் நீ எனக்கு கொடுத்த அருளை என்னிடமிருந்து பிடுங்கி விடாதே என்று பயந்து கொண்டிருப்பான். எப்போது அடியான் அல்லாஹுவை மறக்கிறானோ, அல்லாஹுவை மறக்கிறானோ, எல்லாம் நானாக செய்தது, எல்லாம் நானாக தேடியது, நான் வந்தேன் இந்த நாட்டுக்கு, நான் தேடினேன் வேலையை, என்னுடைய உழைப்பால் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை என்று நினைக்கிறானோ, அல்லாஹுவை விட்டு அவனுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. وَمَنْ يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِنْ دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا يَعِدُهُمْ وَيُمَنِّيهِمْ وَيَعِدُهُمُ الشَّيْطَانُ وَمَا يَعِدُهُمْ إِلَّا غُرُورًا. அல்லாஹ் அக்பர். எப்போது அல்லாஹுடன் அவனுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ அங்கே காத்து கொண்டிருக்கிறான் ஒருவன், அங்கே ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். எப்படி மந்தையை விட்டு விலகிய ஆட்டை ஒன்று காத்து கொண்டிருக்கிறதோ, அது போன்று யார் காத்து கொண்டிருக்கிறான்? இப்லீஸ், ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். வா, நான் உனக்கு நண்பனாகி விடுகிறேன், நீ எனக்கு நண்பனாகி விடு. யுமன்னீஹிம், ஆசை ஊட்டுகிறான். என்ன செய்கிறான்? என்னப்பா அஹமத் முகமது, என்ன ரொம்ப கவலையா இருக்க, கவலைப்படாத, கொஞ்சம் வா, ரிலாக்ஸ் பண்ணலாம், வா, கொஞ்சம் வா, என்ஜாய் பண்ணலாம், என்ன அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்கலாம், இந்த பின்னாடி பார்த்துக்கலாம், வா. அழைத்து செல்வான், சினிமாவிற்கு அழைப்பான், சீரியலுக்கு அழைப்பான். கொஞ்சம் கவலையா இருக்கிறியா, இந்த உலகத்தில் கவலையை மறக்கிறதுக்கு எல்லாரும் பயன்படுத்துவாங்க ஒரு மதுரபானம், சுவை மிக்க பானம், குடித்தா எல்லா கவலையும் போயிடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், கவலைப்படாத, அதுக்காக வேண்டியது தான் இருக்குது, வா, நான் கூப்பிட்டு போகிறேன். كمثل الشيطان إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء من إني أخاف الله. குடிட்டு போ, குடி பரவாயில்லை,
காட்டுறான், எல்லாத்துக்கும் வழிகாட்டுவான். ஜினாவிற்கு வழிகாட்டுவான், சாராயத்திற்கு வழிகாட்டுவான், சூதாட்டத்திற்கு வழிகாட்டுவான், உபச்சாரத்திற்கு வழிகாட்டுவான், மானக்கேடான செயல்களுக்கு வழிகாட்டுவான். காட்டுவானா இல்லையா? எல்லாவற்றையும் வீட்டை தேடி கொண்டு வருவான். எங்கேயும் போயிடாது, எங்கேயும் போயிடாது. என்னாகும்? அடியான் முதலாவதாக கொஞ்சம் தயங்கி தயங்கி காலெடுத்து வைப்பான். முதல் தடவையாக தயங்கி தயங்கி காலெடுத்து வைப்பான். மூன்று முறைதான் கல்லாபல் ரான அலா குலுபிஹிம் மா கானு யக்ஸிபூன். முதல் தடவை, இரண்டாவது தடவை அடியான் அல்லாஹ்விடத்திலே திரும்பவில்லை என்றால், பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், உள்ளத்திலே அந்த கரும் புள்ளி குத்தப்பட்டு கொண்டே இருக்கும். முற்றிலுமாக உள்ளம் இறுகியதற்கு பிறகு, உள்ளம் கருமையானதற்கு பிறகு, அடுத்து தான் செய்வது பாவமாக தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இனி அவனுடைய வாழ்க்கை இந்த சுகபோகமான வாழ்க்கை. என்ன சுகபோகம் இது? தற்காலிகமான சுகபோகம். ஆனால் பாவம் அப்பாவி, இவனுக்கு அது புரிவதில்லை. இவனுடைய முதலாவதாக இவனுடைய ஒழுக்கம் கெடுகிறது. என்ன கெடுகிறது? அல்லாஹுவை விட்டு அவன் திரும்புவதால் என்ன கெடுகிறது? ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலே மிகப்பெரியது ஈமான், இறை நம்பிக்கை. ஈமான் அங்கே கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹைன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு ஜினா, விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இருக்க மாட்டான், ஈமான் போயிடுது. வலா யஷ்ரபு ஷாரிபு ஹைன யஷ்ரப் வஹுவ முஃமின். ஒருவன் மது அருந்தும் போது அவன் மூமினாக இருப்பதில்லை, ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ஒருவன் மது அருந்துவானோ அவனிடமிருந்து 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது. 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது, ஈமான் போச்சு. தொழுகு போச்சுன்னா என்ன? ஈமான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மது அருந்தினானா அவனை அடியுங்கள், இரண்டாவது முறை அருந்தினானா அடியுங்கள், மூன்றாவது முறை அருந்தினானா அடியுங்கள், நான்காவது முறை அருந்தினானா அடியுங்கள், ஐந்தாவது முறை அருந்தினால் அவனை கொன்று விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி விட்டான், எவன் மது அருந்தும் பழக்கமுடையவனாக இருந்தானோ, எவன் ஒருவன் மது அருந்தும் பழக்கம் உள்ளவனாக மரணித்து விடுகிறானோ, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான், நாளை மறுமையில் நரகத்திலே அவனுக்கு தீனத்துல் ஹபால் என்ற அந்த ஊற்றிலிருந்து குடிக்க கொடுப்பான். அது என்ன தெரியுமா தீனத்துல் ஹபால் என்றால்? கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உதாரணத்திற்கு இந்த கட்டடம் அளவுக்கு ஒரு குழி, அது நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இது போன்று சபையிலே அவர்கள் பிரச்சாரம் செய்த போது திடீரென்று பயங்கரமான சப்தம் கேட்டது. டமா, பயங்கரமான சப்தம், ஒரு திடுக்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஅரிஃபூன் ஹல் தஅரிஃபூனமா ஹாதிஹில் வஜபா, இந்த திடீர் சப்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவருடைய தூதரும் அறிந்தவர்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தின் உச்சியிலே போடப்பட்ட ஒரு பெரிய பாறை இப்போதுதான் நரகத்தின் அடித்தளத்தை சேர்ந்திருக்கிறது. 60 ஆண்டுகள் நரகத்தின் உச்சியிலிருந்து போடப்பட்ட ஒரு பெரும் பாறை இப்போதுதான் அதன் அடித்தளத்தை சேர்ந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டம் தான் என்ன, என்ன நரகம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, நரகத்திலே போடப்படுகிற அந்த நரகவாதியின் உடலை அல்லாஹ் கோரப்படுத்துவான்.
அந்த வேதனையின் கடுமை, அந்த வேதனையின் கோரத்திற்கு தகுந்தது போல் அவனுடைய உடலை அல்லாஹ் மாற்றுவான். மனிதனின் இரண்டு புஜங்களுக்கும் இடையிலே 40 நாட்கள் நடக்கும் அளவுக்குள்ள தூரம் இருக்கும். அந்த அளவிற்கு அவனுடைய உடல் பெரிதாக்கப்படும். அவனுடைய தோல் 3 நாள் ஒருவன் நடந்தால் எவ்வளவு தூரம் நடப்பானோ அந்த மொத்தத்திற்கு ஆக்கப்படும். அவனுடைய ஒரு பல்லும் உஹது மலையை போன்றிருக்கும். இதெல்லாம் என்ன? நரகத்தில் போடப்படுகிற நரகவாதியின் நிலைமை. இத்தகைய கோரமான பெரிய உடல் உள்ள இந்த மனிதனுடைய இந்த தோல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நரகத்திலே அந்த நரக போடப்பட்ட போது நரகம் அவனுடைய தோலை உருக்கிவிடும், பொசுக்கிவிடும். எவ்வளவு மொத்த தோல்? 3 நாள் 3 இரவு ஒருவன் நடந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ, நினைத்து பாருங்கள். சின்ன ஒரு தீக்குச்சியிலிருந்து நெருப்பு ஏற்பட்டு அது நம்முடைய தோலை பொசுக்கினால் எவ்வளவு வேதனையாக இருக்கும்! முழு மனிதனுடைய உடலையும் அது பொசுக்கிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், அல்லாஹ் உடனே புதிய தோலை அனுபவிப்பான், மாற்றி கொடுப்பான். உங்களுக்கு தெரியுமா, உமா அத்ராக மாசக்கர் லா துப்கி வலா தஸர் லவாஹத்துல் லில் பஷர். நரகத்திலே சக்கர் என்று ஒரு நரகம், நரகத்தில் சக்கர் என்று ஒரு நரகம். அந்த நரகம் தனக்குள் யாரை அழைத்ததோ அவர்களுக்கு அங்கு வாழ்வையும் கொடுக்காது, சாவையும் கொடுக்காது. என்ன பொருள் சொல்றோமா இல்லையா? கஷ்டம், சோதனை, ஒருத்தர் ரொம்ப போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணனா, ஏப்பா சாவும் விட மாட்டேங்கிற, பொழைக்கும் விட மாட்டேங்கிறியப்பா, மனசனை போட்டு இப்படி அதாபு பண்றியே, சுலபமா சொல்லுவாங்க. அது விடாது, வெளியே விடாது, உள்ளையும் வைக்காது. மனிதனின் தோலை பொசுக்கிக் கொண்டே இருக்கும் சக்கர். சூரத்துல் முத்தஸ்ஸிர் எடுத்து படிச்சுப்பார். அந்த சக்கர் நரகத்தில் யாரு போவாங்க என்ற அடையாளங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே தேடுவார்கள் சிலரை, சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே தேடுவார்கள் சிலரை, காணவில்லை அவர்கள் எல்லாம். அப்போது அல்லாஹ் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள திரையை அகற்றி காட்டுவான், நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ இதோ சக்கர் நரகத்திலே இருப்பதை பாருங்கள் என்று. அப்போது இருவருக்கும் இடையிலே கம்யூனிகேஷன், தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான், பேசிக்கொள்ளுங்கள் என்று. அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த நரக நெருப்பிற்குள் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? இந்த நரக நெருப்புக்குள் ஏன் வந்தீர்கள்? அப்போது அந்த நரகவாசிகள் பேசுவார்கள், லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், லம் நகு மினல் முஸல்லீன், ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى اتانا اليقين حتى اتانا اليقين. நாங்கள் தொழவில்லை. முதலாவது பதில் என்ன? தொழவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜினாவிற்கு செல்பவன் தொழுகைக்கு வருவானா? சீட்டாட்டங்களிலே நேரங்களை போக்குபவன் தொழுகைக்கு வருவானா? இந்த ஆசாபாசங்களிலே நேரங்களை கழிப்பதற்கு நேரங்களை கழிப்பவன் தொழுகைக்கு வருவானா? இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ருஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இன்னமா யுரிது ஷைத்தானு அன் யூக்கிஅ பைனகும் அல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசிர் வ யஸுத்தகும் அன் ذிக்ரில்லாஹி வ அன் ஸலா. அல்லாஹ் சொல்கிறான், குடிக்கிறியா, சூது விளையாடுறியா, தெரிஞ்சுக்க, ஷைத்தான் உன்னை என்னை விட்டு பிரிக்கிறான் என்று. யாரை வேண்டுமானாலும் அன்பிற்குரியவர்களை இந்த உலகத்திலே இழக்கலாம், அல்லாஹ்வை இழக்க முடியுமா? முடியுமாங்க? அல்லாஹ்வை இழந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ்வை இழந்தால் என்ன ஆகும்? என்னவாகும்? நரகம். அல்லாஹ்வை இழந்தவன் நரகவாதி. அல்லாஹ் சொல்கிறான், சூது விளையாடுகிறாயா?
மது குடிக்கிறாயா? சைத்தான் உன்னை என்னை விட்டு பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறான், என் நினைவை விட்டு உன்னை தடுக்க பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத உள்ளத்திலே சைத்தான் குடியேறுகிறான். அல்லாஹ்வை நினைக்காத மனிதனை சைத்தான் தன்னுடைய வலைக்குள் சிக்க வைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக சைத்தான் உன்னை என்னை விட்டு தடுக்கிறான், என் நினைவை விட்டு தடுக்கிறான். அதிலும் குறிப்பாக வாணி சலா, தொழுகையை விட்டு தடுக்கிறார். பாருங்க எப்படி சம்பந்தமாகுதுன்னு சொல்லிட்டு, எங்கிருந்து தொடர்பாகுது பாருங்க. மனிதன் நினைக்கிறான் என்னமோ எதுவுமே கணக்கு எடுக்கப்படுறதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு, என்னங்க என்ன நினைப்பில் இருக்கிறான், எதுவும் கணக்கு எடுக்கப்படுவதில்லை, எதுவும் கண்காணிக்கப்படுவதில்லை. பாதுகாவலர்கள் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசும் வார்த்தைகளை கூட, அதில் உள்ள வார்த்தைகள் சொற்களை கூட எழுதி கொண்டிருக்கிறார்கள். வருவார்கள், மனிதனுடைய வாய் முத்திரையிடப்படும், பொய் பேச முயற்சிப்பான் அந்த நாளில் கூட. அப்போது அல்லாஹ் மனிதனுடைய காலுக்கு, கைக்கு, கண்ணுக்கு, உடல் உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுப்பான், பேசுங்கள் என்பதாக. அவை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். முதலாவது பெரும்பாவம் என்ன? எப்போது சைத்தான் அவனுடைய வழியிலே இந்த மனிதனை அழைக்கும் போது, மனிதன் அல்லாஹுவை விட்டுவிட்டு, அல்லாஹுவை மறந்துவிட்டு, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல், இந்த உலக வாழ்க்கை சோதனை, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை மறந்துவிட்டு சைத்தானின் பின்னால் செல்கிறானோ, முதலாவதாக அவன் இழப்பது எதை இழக்கிறான்? ஈமானை, தொழுகையை இழக்கிறான். சக்கரவாசிகள் நரகத்தில் சென்ற போது அவர்கள் சொல்கிற முதல் பாவம் என்ன? லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பொருளாதாரம், உதாரணத்திற்கு ஒருவன் சூதாடுகிறான், ஒரு நாளைக்கு ஒரு 10 தீனாருக்கு சூதாடுகிறான், ரொம்ப குறைந்த அளவில், உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், அல்லது 10 தீனாருக்கு மது அருந்துகிறான், அல்லது ஒரு கெட்ட செயலை செய்கிறான், அல்லது ஒரு சினிமாவை பார்க்கிறான். இந்த பொருளாதாரத்தை வைத்து சொர்க்கத்தை வாங்க வேண்டிய இவன் எதை வாங்குகிறான்? இப்போது நரகத்தை வாங்கினான். கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்தான். இந்த பொருளாதாரத்தை கொண்டு சொர்க்கத்தை தேட வேண்டிய இவன், அல்லாஹ்வின் அன்பை தேட வேண்டிய இவன், தனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒரு வீட்டை கட்ட வேண்டிய இவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்காக நன்மைகளை சேகரிக்க வேண்டிய இவன் என்ன செய்கிறான்? சக்கர் என்ற நரகத்திலே தனக்கு இடத்தை வாங்குகிறான். சக்கர் என்ற வீட்டிலே எப்படிப்பட்ட இடம்? என்ன செய்யலாம்? இந்த 10 தினாரை வைத்து தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்திருக்கலாம், உடை வாங்கி கொடுத்திருக்கலாம், தன் குடும்பத்தில் உள்ள அண்ணன், தம்பி, சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்திருக்கலாம், தன் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உணவளித்திருக்கலாம், அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்திருக்கலாம். தன்னுடைய ஊரில் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ திருமண வயது அடைந்த கன்னி பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய திருமணத்திற்கு உதவி இருக்கலாம். ஆடை இல்லாமல் பழைய ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிற எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆடை வாங்கி அனுப்பி இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு நாள் உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம், நம்ம ஊரில் உள்ள மஸ்ஜிதுக்கு உதவி செய்திருக்கலாம், நம்ம ஊரில் உள்ள யத்தீம்கானாக்களுக்கு உதவி செய்திருக்கலாம், மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்திருக்கலாம். இந்த 10 தீனாரை வைத்து இப்போது என்ன செய்தான்? இத்தனை சொர்க்க பாதைகளில் எதையுமே தேர்ந்தெடுக்காமல் சைத்தானின் வழியிலே எதை தேர்ந்தெடுத்தான்? சக்கர் நரகத்தை தேர்ந்தெடுத்தான். லம் நக்குன் துஈமுல் மிஸ்கீன், நாங்கள் தர்மம் செய்யவில்லை ஏழைகளுக்கு. அடுத்து
வகுன்னா நகூது மஅல் காயிதீன். அடுத்து வருகிறார்கள் மூன்றாவது காரணத்திற்கு. இன்று சைத்தான் எப்படி வருகிறான், என்னப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம், கொஞ்சம் என்ஜாயாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், தான் நல்லது, மனைவி மக்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப இப்படியே இருந்தோம்னா மன நெருக்கடிக்கு ஆளாயிடுவோம், மன உளைச்சல் வந்துடும், ரொம்ப கஷ்டமாயிடும், சிந்தனைலாம் ரொம்ப டைட் ஆகிடும், கொஞ்சம் கஷ்டப்படுறோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். சைத்தான் எப்படிலாம் சொல்லுவான், வார்த்தைகள் எப்படியெல்லாம் வரும். தோழர்கள் வருவார்கள், சைத்தானின் தோழர்கள். யார் அவர்கள்? ஷைத்தானின் தோழர்கள். ولا تبذر تبذيرا ان المبذرين كانوا اخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. ஹராமிலே செலவு செய்பவன், அல்லாஹ் தடுத்த காரியங்களிலே செலவு செய்பவன், அல்லாஹ்விற்கு பிடிக்காத வழியிலே செலவு செய்பவன் ஷைத்தானுடைய சகோதரன். அவன் யாருக்கு பிறந்தான்? அவன் யாருக்கு பிறந்தவன்? ஷைத்தானிற்கு பிறந்த, ஷைத்தானின் சகோதரன். அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவன். வக்கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, நன்றி கெட்டவன். கூப்பிடுவான், வேலை முடிச்சிட்டியாப்பா, நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு நல்லா புது சட்டை போட்டுக்க, ஸ்ப்ரே போட்டுக்க, வா போவோம். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? இப்போ என்ஜாய்மெண்ட்டுன்னு கூட்டிகிட்டு போகிறான். வா சந்தோஷமாக இருப்போம்னு கூட்டிகிட்டு போகிறான். வா கொஞ்சம் இன்பமாக இருப்போம், கவலையாக மறப்போம்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆ மறக்கலாம் கவலையை, கொஞ்ச நேரம் இன்பமாக இருக்கலாம். அற்ப அற்ப நொடி பொழுதுகள், அற்ப நொடி பொழுதுகள். இவர்கள் குடிக்கின்ற இந்த மது, அல்லாஹ் பாதுகாப்பானாக, இவர்கள் குடிக்கின்ற இந்த மது அந்த ஒரு சில நிமிடத்திற்கு இவர்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கலாம். பிறகு என்ன? அதற்கு பிறகு அதிலே என்ன இருக்கிறது? நோய் இருக்கிறது, கேவலம் இருக்கிறது. அல் ஹமர் உம்முல் கபாயிஸ், எல்லா அசிங்கங்களுக்கும் எது தாய்? மதுதான் தாய். மது குடிப்பான், பிறகு அடுத்ததாக ஒழுக்கத்தை இழப்பான். மது அருந்துபவன் ஒழுக்கத்தை இழப்பான், ஜினாவின் பக்கம் செல்வான். முடிஞ்சு. அடுத்து என்ன வரும்? இந்த ரெண்டை விட இந்த உலகத்திலே இவனுக்கு கேவலத்தை, இவனுக்கு நோயை தேடித்தரக்கூடியது எதுவும் இருக்கிறதா? இதான் இன்பமா? இந்த சுகத்துக்கு தான் நீங்க தேடி போனீங்களா? இந்த ஒரு இன்பமான ஒரு காரியத்தை நோக்கித்தான் சென்றீர்களா? சைத்தான் என்ன செய்யலாம், போ கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் குடிச்சுக்க, அப்புறமா அடுத்து என்னாகிறது? மொத்த பொருளாதாரம், வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியுமா, தேவைக்கு அனுப்ப முடியுமா, சேமிப்பு இருக்குமா? ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும், இந்த கோயத்தில் அடுத்து வேலை இருக்காது. ஏன்? உடல் தளர்ந்து போச்சு, கம்பெனிக்காரன் வச்சுப்பானா? அடுத்து என்ன செய்வான்? அடுத்து ஒரு வாலிபனை தேட மாட்டான். முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை போ. அங்கே போனால் சேமிப்பு எதுவும் இருக்குமா? இருக்குமா? ஏன்? குடித்தழித்தான், சூதாடி அடித்தான், பெண்களோடு அடித்தான், ஆடல் பாடல் ஆபாசங்களிலே அடித்தான். அங்கே அவனுக்கு மிஞ்சி இருப்பது ஒன்றும் இல்லை. அங்கே போனாலும் குடும்பத்தார்கள்ட்ட மரியாதை இருக்குமா? இல்லை. கடைசியிலே வாழ்க்கையிலே மிஞ்சியது என்ன? ஷைத்தான் இப்படித்தான் அன்பிற்குரியவர்களே மனிதனை ஏமாற்றுகிறான். ஷைத்தான் காட்டக்கூடிய ஆபாசங்கள், ஷைத்தான் காட்டக்கூடிய இந்த இன்பங்கள், ஷைத்தான் காட்டக்கூடிய இந்த சுகங்கள், ஷைத்தான் விரித்து காட்டக்கூடிய, அலங்கரித்து காட்டக்கூடிய இந்த இன்பமான இனிமையான வாழ்க்கை எல்லாம் காணல் நீரை போல, கசராபிம் பிக்யாத்தின் யஹ்சபுஹு லம்ஆனுமா ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷைஆ வவஜதல்லாஹு இந்தஹு ஃபவஃபாஹு ஹிஸாபஹு வல்லாஹு சரீஉல் ஹிஸாப். காணல் நீரை போல, ரோட்ல கடுமையான அந்த வெயில் காலத்தில் கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது, நடந்து போகும்போது தூரத்தில் என்ன தெரியும்? அப்படியே தண்ணி தலை 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 தலைன்னு குளத்தில் மிதக்கிற மாதிரி தெரியும். போய்கிட்டே தான் இருக்கணும், தண்ணி வந்த பாடு இருக்காது. அப்படித்தான் கடைசியிலே அல்லாஹ் அங்கே இருப்பான், கதையை முடித்து விடுவான். அல்லாஹ் அங்கே இருப்பான்,
கதையை முடித்து விடுவான். மௌத், மௌத் வரும்போது மனிதன் எதை எழுத்து சொல்லுவான். ஆகவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கடுமையாக நமக்கு கண்டி கடுமையாக நம்மை கண்டிக்கிறான். இவர்கள் சொல்வார்கள், வக்குன்னா நஹூது மஅல் காயிதீன். சக்கர நரகத்தில் மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்வார்கள், நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் துன்யாவில், என்ன செஞ்சிட்டு இருந்தோம், தொழுகிறவங்களை பார்த்து சொல்லுவோம், இந்த முட்டா பசங்க என்னடா எப்போ பார்த்தாலும் பள்ளி பள்ளின்னு கிடக்குறாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து தொழுக வாங்க தொழுக வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, இவனுக்கு ஒரு வேலை இல்லையாடா, சொல்கிறாங்களா இல்லையா, இன்னைக்கு போய் நீங்கள் தொழுகைக்கு கூப்பிட்டீங்கன்னா அல்லாவை பயந்துக்க, மறுமையை பயந்துக்க, சொர்க்கம் நரகம் இருக்குது பயந்துக்கன்னு சொன்னால் இவனுக்கு ஒரு வேலை இல்லையா, பிழைக்க வந்த இடத்துல பிழைக்க தெரியாமல் இருக்கிறானோ. நாங்கள் ஒக்குண்ணா நகுது மேல் காயுதீன், நாங்கள் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணோம், அல்லாஹ் பாதுகாக்க. என்ன என்ஜாய், இங்கே அனுபவித்தவன் அங்கே அனுபவிக்க முடியாது, இங்கே மது அருந்தியவன் அங்கே மது அருந்த முடியாது, இங்கே இசை கேட்டவன் அங்கே இசை கேட்க முடியாது, இங்கே சுகபோகமான வாழ்க்கையை ஹராமிலே தேடியவன் சொர்க்கத்தில் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. என்ன, இங்கே கஷ்டப்படுங்க அங்க உங்களுக்கு கொடுப்பான். எப்படி, இங்கே நம்ம அல்லாவுக்காக நாளை மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டால் எங்க கிடைக்கும், மறுமையிலே கிடைக்கும், அன்லிமிட்டட். எப்படி, அளவில்லாமல் அல்லாஹ் கொடுப்பான், கணக்கில்லாமல் கொடுப்பான், கேட்கும் போதெல்லாம் கொடுப்பான், கேட்டதையும் கொடுப்பான், கேட்டதை விட அதிகமாகவும் கொடுப்பான். நாங்கள் இங்கே ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம். எப்படி நினைக்கிறாங்க, மார்க்க கட்டுப்பாடுகளை இஸ்லாமிய ஒழுக்கங்களை உடைப்பதை ஃப்ரீடம் சுதந்திரம் என்று எண்ணுகிறார்கள். பசினா செய்யாதப்பா, எப்பா குடிக்காத, அல்லாஹ் சொல்றான் வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ மக்தன் வ ஸா ஸபீலா, ஸினா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. எப்படி சொல்றான், ஸினாவின் பக்கம் நெருங்காதே, அது ஒரு கெட்ட செயலப்பா, கேவலமான ஒன்றப்பா. வலா தக்ரபு ஸினா, கேவலமான ஒன்று, அசிங்கமான ஒன்று, மோசமான வழி அது. அல்லாஹ் சொல்றான், புரியல மனிதனுக்கு. அல்லாஹ்வின் அடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த ஆசாபாசங்கள், இந்த அற்பமான சுகத்தின் பக்கம் ஓடுகிற மனிதனுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அழகிய அறிவுரை. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வர்றார், யா ரசூலுல்லாஹி இதன் லி பிஸ்ஸினா, எனக்கு நீங்கள் ஜினாவிற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். தோழர்கள் எல்லாம் முகம் சிவந்து விடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தோழரிடத்திலே கேட்கிறார், நபியிடத்திலே கேட்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரின் உண்மை நிலையை புரிந்து கொள்கிறார்கள். அவரை அழைக்கிறார்கள், தனக்கு முன்னால் நெருக்கமாக்கிறார்கள், கூறுகிறார்கள், சகோதரரே ஹல் துஹிப்புஹு லி உம்மிக, இந்த ஜினாவை உன் தாய்க்கு நீ விரும்புவாயா, உன் தாயோடு இன்னொருவன் படுப்பதை நீ விரும்புவாயா, அதை ஒத்துக்கொள்வாயா? யார சூழல்லா, எப்படி நான் ஒத்துக்க முடியும், யாரும் விரும்ப மாட்டார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்து சகோதரரே உன் தங்கைக்கு அதை விரும்புவாயா, உன்னோடு உடன் பிறந்த உன் சகோதரிக்கு அதை விரும்புவாயா? சொல்கிறார் தோழர், யார சூழல்லா, நான் எப்படி அதை விரும்புவேன். அடுத்து கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய சிறிய தாய், உன்னுடைய தாயின் சகோதரிக்கு நீ அதை விரும்புவாயா? அப்போது அந்த தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அதை எப்படி நான் விரும்புவேன். அடுத்து கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரரே உன் தந்தையின் சகோதரி உன் மாமிக்கு நீ அதை விரும்புவாயா? யா ரசூலல்லாஹ், நான் எப்படி அதை விரும்புவேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தானே மக்களும் தங்களுடைய தாய்க்கு, தங்கள் சகோதரிக்கு, தங்களின் சிறிய தாய்க்கு, தங்களின் மாமிகளுக்கு அதை விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர், எத்தகைய அழகிய உபதேசம் சொன்னார்கள். ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று மனம் சொல்லுகிறதா? தன் தாயை இப்படி ஒருவன் பார்த்து ரசித்தால் நம்மால் பொறுத்து கொள்ள முடியுமா? தன் சகோதரியை ஒருவன் பார்த்து ரசித்தால் பொறுத்து கொள்ள முடியுமா?
ஏன் இந்த பாரபட்சமான முடிவு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். பிறகு அவருக்காக துஆ செய்கிறார்கள். அவருடைய கை அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவரை ஒழுக்கப்படுத்து, இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து, இவருடைய கற்பை பாதுகாத்துக்கொள் என்பதாக அந்த தோழர் சொல்கிறார். அந்த கெட்ட ஆசையின் உள்ளத்திலிருந்து பிடுங்கி போட்டது போன்று போட்டு விட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம், இன்று சைத்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் லைஃப்ல என்று சொல்கிறார்கள் அல்லவா? யார் 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 சொல்லுவாங்க? சக்கர்வாதிகள். யார் சொல்வார்கள்? சக்கர், நரகத்திலே சென்றவர்கள். இன்று அதற்காக சைத்தான் விரித்து வைத்திருக்கக்கூடிய வலைகள் தான் இந்த டிஷ்கள். என்னங்க இந்த டிவி சேனல்கள் இருக்கின்றன அல்லவா? ஆபாசங்களையும் ஆசாபாசங்களையும் இந்த ஆடல்களையும் பாடல்களையும் மக்களுக்கு காட்டக்கூடிய இந்த வலைகள் எல்லாம் அதுதான். எண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து, இந்த பூமியிலே ஆதமை அல்லாஹ் இறக்கிய நாளிலிருந்து இன்று வரை ஷைத்தான் மனிதனை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து திருப்புவதாக இருந்தால், வழிகெடுப்பதாக இருந்தால், அவன் பயன்படுத்துகிற வழிகளில் மிக முக்கியமான வழி மதுவும் விபச்சாரமும். மதுவும் பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மூமின்கள் யார்? வல்லதீன லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். மூமின்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களுடைய மனைவிகளை தவிர, தங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளை தவிர வேறு இடங்களுக்கு நெருங்க மாட்டார்கள். லா யஸ்னூன், ஜினாவிற்கு ஜினாவின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். மூமின்கள் இத்தகைய பண்புடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள். ஷைத்தான் ஒரு மனுஷனை வழிகெடுக்கணும்னு சொன்னா மிகப்பெரிய வழி என்ன? அவனுக்கு அல்லாவிடமிருந்து அடியானை பிரிக்க வேண்டும் என்றால், அல்லாவின் அருளிலிருந்து அடியானை தூரமாக்க வேண்டும் என்றால், வணக்க வழிபாட்டிலிருந்து அடியானை பிரித்து நாசப்படுகுழியிலே தள்ள வேண்டும் என்றால், ஷைத்தான் தேர்ந்தெடுக்கிற மிக முக்கியமான சாதனம் எது? எது? மதுவும் ஜினாவும். மதுவும் மதுவும் இந்த ரெண்டை கொண்டுதான் மனிதன் நஃப்ஸுக்கு ரொம்ப விருப்பமானது. நஃப்ஸுக்கு என்ன? ரொம்ப விருப்பம், அற்ப சுகத்தை தேடுகின்ற இந்த நஃப்ஸுக்கு மிக விருப்பமாக இருக்கக்கூடியது இந்த மனிதன் பார்க்கிறான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மனிதனை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் விரித்த வலை இது. ஆகவேதான் குர்ஆனிலே கடுமையாக கண்டிக்கப்பட்ட குற்றங்கள் இந்த ஜினாவும் மதுவும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவேதான் இதனுடைய வழிகள் அனைத்துமே இஸ்லாமிலே தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண் ஜினா செய்கிறது, அது ஒரு பெண்ணை பார்க்கும் போது, அல்லாஹ் பாதுகாப்பானா. காது ஜினா செய்கிறது, அது ஒரு பெண்ணோடு பேசும் போது. கால் ஜினா செய்கிறது, அது ஒரு அந்நிய பெண்ணை நோக்கி நடக்கும் போது. கை ஜினா செய்கிறது, அது ஒரு அந்நிய பெண்ணை தொடும் போது. அவனுடைய மர்மஸ்தானம் அதை உண்மைப்பட்டு நிகழ்த்தி விடுகிறது அல்லது விட்டு விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். இந்த சோதனை என்ன? ஈமானுடைய சோதனை என்று பார்க்கிறோம். சைத்தான் மனிதர்களுக்கு இந்த ஜினாவை அலங்கரித்து காட்டியிருக்கிறான். இன்று இந்த இன்டர்நெட், அது போன்று இந்த தொலைக்காட்சிகள், இந்த அலைவரிசைகள், இதன் மூலமாக இந்த ஆசாபாசங்களை மொத்தமாக உலக அரங்கிலே அரங்கேற்றி வைத்திருக்கிறார். கஷ்டப்பட தேவையில்லை. ஆடல் பாடலை பார்க்க வேண்டும் என்றால் என்ன தேவையில்லை? கஷ்டப்பட தேவையில்லை. வீட்டில் ஒரு சின்ன பெட்டி வாங்கி வச்சா போதுமானது. இது என்ன? இது என்ன? இது அங்கே காட்டப்படுகிற காட்சிகள் என்ன? மொத்தமாக நம்முடைய ஈமானில் உள்ள அந்த ஒளியை போக்கக்கூடியவை, நம்முடைய வணக்க வழிபாட்டில் உள்ள அந்த ஆன்மீகத்தை அடியோடு தகர்க்கக்கூடியவை, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த உறவை அடியோடு அழிக்கக்கூடியவை, மறுமையை மறக்க வைக்கக்கூடியவை, நரக படுகொலையிலே தள்ளக்கூடியவை. மனிதன் எதை பார்த்து ரசிக்கிறான்? அதில் எதை பார்த்து ரசிக்கிறான்?
ஆடல் பாடல் எவ்வளவு கேவலம் தெரியுமா? எவ்வளவு கேவலம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை அப்படியே இப்போ திரும்ப நமக்கு கேட்டு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை அப்படியே நமக்கு கேட்டு பாருங்க. ஒருவர் தன் தாய் ஆடுவதை பார்த்து ரசிப்பாரா? ஒருவர் தன் சகோதரி ஆடும்போது அவளை பார்த்து அவள் உடலை பார்த்து ரசிப்பாரா? தன் தாயின் சகோதரி, தன் தந்தையின் சகோதரி. அப்படி என்றால் இந்த பெண்களை பார்த்து இன்று மக்கள் ரசிக்கிறார்களே. எங்கிருந்து இந்த கலாச்சாரம் வந்தது? ஜினாவுடைய கலாச்சாரம். என்னங்க என்ன கலாச்சாரம்? ஜினாவுடைய கலாச்சாரம். ஜினாவின் மீது ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அந்த அருவறுப்பை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடியோடு பிடுங்கி போடக்கூடிய கலாச்சாரம். ஒரு முஸ்லிமுக்கு என்ன இருக்கணும்? நன்மையின் மீது ஆசை இருக்கணும், பாவத்தை பார்த்தால் வெறுப்பு இருக்கணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவு இல்லாமல் ஒன்றா போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? அதை பார்த்து வெறுக்கணும். வெறுக்கவில்லை என்றால் ஈமான் இல்லை. என்ன இல்லை யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கே போய் டச் ஆகுதுன்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஜினா நடக்குது, அந்த இடத்த ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்படி வெறுத்தா ஈமான் இருக்கு, வெறுக்கலன்னா? அதே அந்த இடத்தில் நடக்கின்ற அந்த ஜினாவை, அந்த இடத்தில் நடக்கின்ற அந்த ஜினாவை, ஜினாவின் செயல்களை, அந்த ஆடலை, அந்த பாடலை, அந்த காட்சிகளை ஒரு கேமராவில் ரெக்கார்டு பண்ணி ஒரு பெட்டியில் போட்டு காட்டினா உட்காந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அதான் நடக்குது சினிமாவில்? என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்போ அதை பார்க்கும்போது அங்கே என்ன பொருள்? அதை அவன் வெறுக்கவில்லை என்று பொருள். என்ன பொருளுங்க? என்ன அர்த்தம் அதை? அதை பார்த்து ஒருவன் ரசிக்கிறான் என்றால், அதில் நேரம் கழிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? நான் புரியுதா உங்களுக்கு? அதை வெறுக்கவில்லை என்று அர்த்தம். வெறுக்கவில்லை என்றால் என்ன தொழுகையிலே அவனுடைய ஈமான், அவனுடைய லா இலாஹ இல்லல்லாஹில் என்ன இருக்கும்? என் கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு செயலுடைய விபரீதத்தை சிந்தித்து பாருங்கள். இதனுடைய முடிவு என்ன? இதனுடைய பின் விளைவுகள் என்ன? மறுமையினுடைய விளைவுகள் என்ன? நாளைக்கு போய் அங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது அல்லாஹ் சொல்றான், யௌம துபுல சராயிர். யௌம துபுல சராயிர், உள்ளத்தில் உள்ள உண்மைகள் அங்கே வெளியே கொண்டு வரப்படும். அல்லாஹு அக்பர். இந்த ஈமான் உண்மையா போலியா முடிவு செய்வான் எங்கே? ரப்பு கொண்டு வெளியாக்கிடுவான் உள்ளத்துல உள்ளத. இந்த பாத்தீங்களா, யௌம துபுல சராயிர், ஹகீகத்தை, உண்மையை பார், உன்னுடைய ஈமானை பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தீமையை பார்த்தால் கரத்தால் மாற்றுங்கள், இல்லை என்றால் நாவால் அதை மாற்றுங்கள், இல்லை என்றால் அதை வெறுத்து விலகுங்கள். அதற்கு பிறகும் ஈமானின் ஒரு கடுகளவு கூட அங்கே ஒரு அளவு கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள் என்ன ஆகிவிட்டன? விபச்சார விடுதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கின்ற, அதை பார்த்து வளருகின்ற இந்த வாலிப புதிய சமுதாயம் என்ன செய்வார்கள்? அதை பெற்றோரும் பார்க்கிறார், நானும் பார்க்கிறேன். இதை பார்த்து ரசித்து வளர்க்கப்படுகிற அந்த வாலிப கூட்டம் என்ன செய்வார்கள்? இப்படித்தானே அடுத்து அவர்களும் நடக்க முயற்சிப்பார்கள். நடக்கிறதா இல்லையா? ஏன் இன்று நம் வீட்டு முஸ்லிம் பெண் பிள்ளைகள் அந்நிய ஆண்களோடு ஓடுகிறார்கள்? ஏன் கல்லூரிகளிலே படிக்கும் போது அந்நிய ஆடவர்களோடு பழக்கம் கொள்கிறார்கள்? அவர்களோடு போனிலே பேசுகிறார்கள், அவர்களோடு இமெயிலிலே பேசுகிறார்கள், அவர்களோடு தங்களுடைய நாட்களை கழிக்க செல்கிறார்கள், அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள்.
ஏன்? பார்த்து வளர்க்கப்பட்டார்கள், காண்பித்து வளர்க்கப்பட்டார்கள். அடுத்து என்ன ஆகி கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? நகரத்திலும் சரி, சிறு நகரங்களிலும் சரி, வசதி வாய்ப்புள்ள பெண் பிள்ளைகள் எங்கே இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சினிமா கலாச்சாரத்தின் பக்கம் நடிப்பதற்கு ஓடுகிறார்கள். இங்கிருந்து வந்தது ஆரம்பம், முதலிலே கேட்டார்கள், பிறகு பார்த்தார்கள், பிறகு ஏன் தாங்களும் அப்படி மாறக்கூடாது? யோசித்து பார்த்தோமா சகோதரர்களே? இது சாதாரணமான ஒரு திட்டம் அல்ல, இபிலீசுடைய திட்டம். இபிலீஸ் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்து வந்திருக்கிறான், அல்லாஹ்விடத்திலே சேலஞ்ச் செய்து வந்திருக்கிறான், நான் இவர்களை விடமாட்டேன், உனக்கு நன்றி உள்ளவர் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், இவர்கள் அதிகமானவர்களை நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய், விடமாட்டேன் இவர்களை, இவர்களுடைய வலப்பக்கத்திலிருந்து லாதி என்னஹும் மிம்பைனி ஐதீஹும் வனைமானிஹும் அன்ஷமாயிலிஹும் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், இவர்களுக்கு நான் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையோடு தொடர்புடைய உலகம் இது. இந்த துன்யாவிலே மறுமையை தேட வேண்டும், சொர்க்கத்தை தேட வேண்டும், இந்த ஆசாபாசங்கள். நாளை மறுமையில் இதனுடைய விபரீதங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், மஹ்ஷர் மைதானத்திலே நிற்கும் போது அதற்கு பிறகு நரகம், வேதனைகள், அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள். இந்த விபச்சாரம் செய்பவர்களுக்கும் மது அருந்துபவர்களுக்கும் மஹ்ஷர் மைதானத்திலிருந்தே வேதனை ஆரம்பித்துவிடும். மது அருந்துபவர்களுடைய வாயிலிருந்தும், ஜினா செய்த ஆண் பெண்களுடைய மர்மஸ்தானங்களிலிருந்தும் வீசக்கூடிய அந்த வீச்சத்தால் மொத்த மஹ்ஷர் மைதானத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். யா அல்லாஹ், இந்த வீச்சம் எங்கிருந்து வீசுகிறது? இதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள்? ஏன் இவ்வளவு பயங்கரமான கட்டளை அல்லாஹ் இந்த வேதத்திலே இறக்கினான்? திருமணமாகாமல் ஒருவன் ஜினா செய்து விட்டிருந்தால் எத்தனை கசையடிகள்? 100 கசையடிகள் அடிக்க வேண்டும். திருமணமானதற்கு பிறகு ஜினா செய்திருந்தால் கல்லெறிந்து கொன்று விட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபதுன் ஃபீ தீனில்லாஹ், ஜினா செய்தவர்களின் மீது கருணை காட்டாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இரக்கம் காட்டாதீர்கள். எவ்வளவு கடுமையான சட்டம் பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு காரியங்களும் ஒரு சமுதாயத்தின் அஸ்திவாரத்தை அடியோடு தகர்க்கக்கூடிய காரியங்கள். எங்கே ஒரு சமூகத்தில் ஜினா பெருகிவிடுமோ அங்கே கொலை அதிகமாகிவிடும். அங்கே என்ன வந்துவிடும்? கொலை அதிகமாகிவிடும். ஒரு சமுதாயத்திலே மது பரவினால் அங்கே கொலை அதிகமாகிவிடும், சமூகம் கெட்டுவிடும். ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மட்டுமல்ல, மேலும் அல்லாஹ்வுடைய அதாபுகள் தொடர்ந்து இறங்க ஆரம்பித்து விடும். புரியுதா? என்ன இறங்க ஆரம்பிச்சிடும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதுடைய அறிவிப்பு, மூன்று காரியங்களை என் உம்மத்து செய்யும் போது பூகம்பங்களை எதிர்பாருங்கள். எதை? பூகம்பத்தை எதிர்பாருங்கள், வானத்திலிருந்து கல்மழையை எதிர்பாருங்கள், நிலநடுக்கத்தை எதிர்பாருங்கள், அல்லாஹ்வின் தொடர்ந்து வரக்கூடிய அதாபை எதிர்பாருங்கள். அந்த மூன்று காரியம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன ஹதீஸையும் இன்றைய நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய வரலாறையும், ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு மாதத்தினுடைய வரலாறையும் எடுத்து பாருங்கள். இதா ஷரிபத் உம்மத்தியல் ஹுமூர், என்னுடைய சமுதாயம் மது அருந்தினால், என்னுடைய சமுதாயம் மது அருந்தினால், வதரபு பில் மஆஸிஃப், இசை கருவிகளை பயன்படுத்தினால், வத்தகதுல் கீனாத், பாடக்கூடிய பாடகிகளுக்கு பின்னால் சென்றால், உருவங்கள் மாற்றப்படும், வானத்திலிருந்து கல்மழையை அல்லாஹ் பொழிவான்,
பூமியிலே நிலநடுக்கங்கள் ஏற்படும். நடக்குதா இல்லையா? மூன்றுல அப்படியே இருக்கு பாருங்க, மூன்று விஷயம், மது, இசை, அடுத்து என்ன? இன்னைக்கு எல்லாருக்கும் யாரும் பிடிக்குது? வீட்டில் நம்ம வீட்டு முஸ்லீம் பெண்கள் ஒரு கடையில் போய் சேலை எடுக்க போனால் கூட என்ன கேட்டு எடுக்கிறாங்க? அதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட, சின்ன பிள்ளைக்கு, பிறந்த பிள்ளைக்கு, 5 வயசு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட என்ன பேரை சொல்லி கேட்குறாங்க? கொஞ்சம் போய் பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளத்தால் அவர்களை நேசிக்கிறார்கள், அவர்களை மதிக்கிறார்கள். எப்படிங்க பார்க்கப்படணும் அவங்களெல்லாம்? அவங்கெல்லாம் யாரு? சமுதாயத்திலே கேவலமானவர்கள், கொடியவர்கள், கொலைகாரன், கொள்ளைக்காரனை விட மோசமானவர்கள் அவர்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு கண்ணியப்படுத்தப்படுது? முதல் கண்ணியம் யாருக்கு? சிவப்பு கம்பளங்கள் யாருக்கு? யாருக்கு ராஜ மரியாதை? இதுல யாரும் விதி விலக்கல்ல, முஸ்லிம்களும் முஸ்லிம் நாடுகளும் விதி விலக்கல்ல. இதனுடைய ஆபத்து என்ன அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். பார், அதாவை பார், அதாவை பார். உங்க நம்மை சுற்றி அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான், நம்மை சுற்றி அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். படிப்பினை பெறுவதற்காக, அஞ்சுவதற்காக, திரும்புவதற்காக சத்தியத்தின் பக்கம். இல்லையா? இல்லையா? வேதனை வரும்போது இனி தனியா வராது, மொத்தமா வரும். அல்லாஹ் அனைவரையும் அழித்து விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கடுமையாக கண்டிக்கிறான். قل انما حرم ربي الفواحش ما ظهر منها وما بطن والاثم والبغي بغير الحق وان تشركوا بالله ما لم ينزل به سلطانا وان تقولوا على الله ما لا تعلمون شركை கூட இந்த வசனத்தில் மூன்றாவதாக அல்லாஹ் கண்டிக்கிறான். ஷிர்க் எத்தனைவதாக கண்டிக்கிறான்? மூன்றாவதாக கண்டிக்கிறான். முதல்ல எதை கண்டிக்கிறான்? ஜினாவை கண்டிக்கிறான். நபியே, உங்கள் சமுதாயத்திற்கு சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கியது, எனக்கு தடுத்தது எதை தெரியுமா? இந்த ஆபாசமான அசிங்கமான காரியங்கள் இவற்றில் வெளிப்படையாக உள்ளது, இவற்றில் உள்ரங்கமாக உள்ளது அனைத்தையும் அல்லாஹ் தடுத்து விட்டான். இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ். வெளியில போய் செஞ்சாலும் சரி, வீட்டுக்குள்ள செஞ்சாலும் சரி, இன்றைக்கு பாதுறோம். இது எங்க எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு? சர்வ சாதாரணமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனில் கூட இன்றைக்கு பரப்புகிறார்கள். அதனால தான் அடிக்கடி பயன் செய்யும்போது சொல்லுவேன், நம்முடைய செல்ஃபோனில் கூட நம்முடைய இசை வைக்கக்கூடாது. செல்ஃபோனுடைய ரிங்டோன் இருக்கா இல்லையா, அதில் கூட இசையை பயன்படுத்தக்கூடாது, பாடல்கள் பயன்படுத்தப்படக்கூடாது. சாதாரண மணி ஒலி இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பீப் சவுண்ட், ஒரே ஒரு சவுண்ட் அல்லது வைப்ரேஷன், இந்த மாதிரியான இந்த இசைகளை, பாடல்களுடைய அந்த இசைகளை பயன்படுத்துவதும் இதிலே அடங்கும். இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن والاثم, அடுத்து பொதுவான எல்லா பாவங்களையும், வல் பகிய பிகைர் الحق, அநியாயம் செய்வது, அடுத்து நான்காவதாக அல்லாஹ் சொல்கிறான், வ அன் துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது. அல்லாஹ் ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن, மானக்கேடான காரியங்கள் அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அதன் அளவில் நீங்கள் நெருங்கவும் செய்யாதீர்கள். சைத்தான் கொண்டு வந்து அங்கதான் சேக பார்ப்போம். என்ன, மனிதனுக்கு மறுமையை மறக்க வைப்பதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவனை அத்துமீற வைப்பதற்கும், வணக்க வழிபாடுகளை விட்டு அவனை தூரமாக்குவதற்கும் சைத்தான் பயன்படுத்துற பெரிய சாதனம் என்ன? என்னங்க? இதுதான், இசை, ஜினா, மது. வந்துருச்சா? முடிஞ்சு போச்சு, அடுத்து அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இவன் இப்ப என்ன ஆரம்பிச்சு, எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி மாறுவான் தெரியுமா? எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி மாறுவான் தெரியுமா? ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்? நன்மையை விரும்பணும், பாவத்தை வெறுக்கணும். இப்ப
இந்த இசை, இந்த ஆசாபாசம், இந்த ஜினா, இது இவனுக்கு அலங்கரிக்கப்பட்டு இதிலே இவன் நாட்டம் கொள்ளும் போது இவன் என்ன எப்படி மாறுவான், இவற்றை விரும்புவான். சரியா, தவணமா கேக்குறீங்களா? இதை விரும்புவான். சரி, அப்ப இதை விரும்பும் போது அடுத்து இதை தடை செய்கிற மார்க்கத்தை விரும்பான், இதை தடுக்கிற ஆலிம்களை வெறுப்பான், இதை தடுக்கிற குர்ஆனை புறக்கணிப்பான், இதை தடுக்கிற நபிமொழிகளை வெறுப்பான். முடிச்சா தீனை விட்டு கரண்டு போனானா இல்லையா? போறானா இல்லையா? எப்படி நடக்குது பாருங்க. மனிதன் நினைக்கிறான் ஏதோ கொஞ்சம் தான் அப்படி உள்ளார போயிட்டு நனைஞ்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஆனா அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான தௌபா, பாவ மன்னிப்பு கேட்டு வந்து விடுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். அல்லாஹ்விடத்திலே ஓடோடி வாடுங்கள், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த பகிரங்கமான எச்சரிக்கையாளர் நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் கூப்பிடுறான், வேணாம் பாடியானே, உன்னால தாங்க முடியாது. ஃபமாஸ் பரஹ்மான நார். அல்லாஹ் கேக்குறான், எப்பா நீ எப்படிப்பா நரக நெருப்ப தாங்குவ? எப்படி கேக்குறான் நம்மளை பார்த்து? எப்படி கேக்குறான்? ஃபமாஸ் பரஹ்மான நார், உன்னால எப்படி நரக நெருப்ப தாங்க முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்தை படைச்சதுக்கு பிறகு ஜிப்ரீலை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு சுரன் அபுதாவுடைய அறிவிப்பு. ஜிப்ரீல் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்து சொன்னார், யா அல்லாஹ், ஆஹா என்ன இன்பமான வீடல்லா, இதை பற்றி கேள்விப்படுபவர் யாராவது இதில் நுழைய ஆசைப்படாமல் இருப்பாரா? அடுத்து அல்லாஹ் கூறினான், இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் மனதுக்கு விருப்பமற்ற விஷயங்களை கொண்டு அப்படியே சூழ வைத்தான். நஃப்ஸுக்கு விரும்பாது, எந்திரிச்சு தொழுக போகணும், சுபுக்கு இஷா தொழுகணும், அப்புறம் குரான் ஓதணும், திக்ர் செய்யணும், வணக்க வழிபாடு செய்யணும். நஃப்ஸுக்கு பிடிக்குதா? நஃப்ஸுக்கு சுமையாக இருக்குது. ஆனால் நஃப்ஸு மேலே காலத்துக்கு என்ன செய்யணும், ஒரு மிதி மிதிச்சாதான் இந்த நஃப்ஸுக்கு கொண்டு போய் நரகத்தில் தள்ளாத வரைக்கும். வெளியே இருந்து சைத்தான் இழுக்கிறான், உள்ளார இருந்து நஃப்ஸு தள்ளுது. அப்புறம் அந்த அப்படி ஆக்குனதுக்கு பிறகு அடுத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு, யா அல்லாஹ் சந்தேகமாக இருக்கு எனக்கு, யா அல்லாஹ் சந்தேகமாக இருக்கு எனக்கு. அடுத்து அல்லாஹ் நரகத்தை காட்டினான், ஜிப்ரீல் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் இவ்வளவு பயங்கரமான வேதனையின் இல்லமா, வேதனையின் வகைகள், கடும் குளிர்ந்த நீர், கொதிக்கும் நீர், சீல் சலங்கள், நெருப்புகள், பாம்புகள், தேள்கள், பயங்கரமான நெருப்பு மலைகள், இரத்த ஆறுகள், வீச்சம், நாற்றம், ஜுவாலை விட்டு எரிகின்ற நெருப்புகள், எவ்வளவு பயங்கரமான சிறைச்சாலை. யா அல்லாஹ் இதை பற்றி எவன் கேட்டாலும் சரி, இதை பற்றி யார் கேள்விப்பட்டாலும் சரி, இதில் உள்ளார போக மாட்டான்லா, இதை விட்டு ஓடி போடுவாண்டாலா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் இந்த நரகத்தை சூழ வைக்கிறான். ஷஹவாத், ஷஹவாத், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரே வ ஹுஃபத்தில் நார் பி ஷஹவாத். மனசுக்கு விருப்பமான காரியங்கள், மனசுக்கு நஃப்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். இந்த சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, போய் பாருங்க. எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? இஸ்லாமிய புத்தகம், ஒரு புத்தகம் வந்திருக்குது, ஒரு குரானை பற்றி ஒரு நூல் வந்திருக்கு, நல்ல நூல், இதை படிங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு முஸ்லீமுடைய நாக்கு, ஒரு ஆலிம் வந்திருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, போய் அவங்களுடைய பயானை கேளுங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு முஸ்லீம், அதுக்கு ஓடோடி வர வேண்டிய முஸ்லீம், அல்லாஹுவை பற்றி எனக்கு சொல்லி எனக்கு படித்து கொடுப்பதற்கு ஒரு நல்ல கல்வி வந்திருக்கிறதா, ஒரு கல்வியுடைய நூல் வந்திருக்கிறதா, அப்படி ஏதாவது ஒரு நல்ல பயான் கேசட் இருக்குதா என்று தேட வேண்டிய முஸ்லீம் என்ன சொல்கிறான்? இந்த சினிமா புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா இருக்கு, நான் பார்த்துருந்தேன், நீங்கள் போய் குடும்பத்தோடு பார்த்துட்டு வாங்க.
கேள்விப்பட்ட ஒரு சினிமா வந்திருக்கு, நல்ல சினிமா. ஃபேமிலியோட இந்த ஞாயிற்றுக்கிழமை போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். எங்கே போகிறான் இந்த மலுவன்? இவன் மட்டும் நரகத்தில் உழுகிறதுக்கு பதிலாக யாரையும் கூட்டிகிட்டு போய் உழுகிறான். இவன் தொழகக்கூடிய ஒரு மூமியனான அப்பாவி பெண், வாய் இல்லாதவ, தடுக்க சக்தி இல்லாதவ, வா நீனும். அப்புறம் யார்? பச்சிலம் குழந்தைகள், அவர்களையும் கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? நரகத்திற்கு. கேட்குறோமா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா? ஒரு முஸ்லீம் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக எங்கே திரும்பிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு? பார்க்குறோம். அல்லாஹுவின் பக்கம் ஈடுபடுவதற்கு பதிலாக சொல்கிறான், மன் நஃப்ஸுக்கு இன்பமாக இருக்கு. என்ன இருக்கு? நஃப்ஸுக்கு ரிலாக்ஸ். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கூல் ஹாலிடே விட்டுருக்குறாங்க. பிள்ளைங்க ரொம்ப படித்து ஸ்கூல் ஹாலிடே வச்சுருக்குறாங்க. இந்த வாரம் லீவில் எங்கே கூட்டு போக பிளானிங்? ஒஹஃபத்தி நாறு பிஷஹவாத். அடுத்து அல்லாஹ் சொன்ன நரகத்து, மனசுக்கு விருப்பமான காரியங்களை கொண்டு அப்படியே ஃபுல்லாக திற போட்டுட்டான் நரகத்துக்கு. ஜிப்ரீல் இப்போ போய் பார்த்துடுவாங்க நரகத்தை. பார்த்தாங்க, யா அல்லாஹ் பயமாக இருக்கு. கல்லமா என்ஜூ ரஜுலுன், ஒருவர் கூட தப்பிப்பாரா என்று நான் பயப்படுகிறேன். இதாங்க லைஃப். ஒட்டுமொத்த துன்யா ஆகிரத்துடைய லைஃபை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டான். புரியுதா? சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நஃப்ஸு விரும்புகிறதுக்கு, நஃப்ஸு விரும்புவதற்கு மாற்றம் செய்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். மன இச்சை தூண்டக்கூடிய ஆசாபாசங்களை வெறுத்து ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். சொர்க்கம் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் நான் மனுஷன், போய்க்க. இனி நீ எந்த நரக படுகொலையில் அழிந்தாலும் அல்லாஹ்விற்கு கவலை இல்லை. லஹுவா சாபுன் யதுஉனஹு இலல் ஹுதா தினா குல் இன் ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நல்லவர்கள் அழைக்கிறார்கள், வாங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, பயானுக்கு வாங்க. குரான் கிளாஸ் இருக்குது, ஐஜிஎஸில் குரான் கிளாஸ் நடக்குது, அங்கே நடக்குது. அந்த ஆலயம் அங்கே தஜ்வீத் கிளாஸ் நடத்துகிறாங்க. இங்கே ஜும்மா பயான் இருக்குது, ஜும்மாவுக்கு பின்னாடி பயான் இருக்குது, வியாழக்கிழமை பயான் இருக்குது, வெள்ளிக்கிழமை பயான் இருக்குது. அழைக்கிறார்கள், லஹுவா சாபுன் யதுஉனஹு இலல் ஹுதா தினா, நேர்வழி இதோ வாருங்கள் வாருங்கள் என்பதாக. ஆனால் அவனுக்கு ஷைத்தான் அவனை பிடித்து இழுக்கிறான். எங்கே இழுக்கிறான்? பா விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு. கடைசியில் நாளைக்கு மறுமையில் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அங்கே தீர்ப்பு அளிக்கப்பட்ட போது மக்கள் எல்லாம் தேடுவார்கள், எவன்டாவன், நம்மை கெடுத்தவன், நம்மை சீர்கெடுத்தவன், நம்மை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவன். ஓடோடி வருவாங்க எங்க? சைத்தான் இடத்துல. சொல்லுவாங்க, டேய் எங்களை வழிகெடுத்தியடா நாசவானே அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன டே ரொம்ப அலட்டாதலாமா, என்ன சொல்லுவா? ரொம்ப பேசாத, என்னடா பண்ண நானு, நான் என்ன செஞ்சேன்? உன்ன கையை பிடிச்சி இழுத்து கழுத்தை பிடிச்சியா உள்ளார தள்ளு. இந்த இருக்கு சினிமா கொட்டகன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த வந்திருக்கு சிடின்னு சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன் நானே. நானா உனக்கு கேசட் ஆன் பண்ணி கொடுத்தேன், நானா உனக்கு போட்டு கொடுத்தேன், நானா உன்னை வந்து பார்க்க வச்சேன், சொன்னேன்டா நானு, அவ்வளவுதான் பண்ணேன். இந்த அலர்ட்டெல்லாம் இங்கே வச்சுக்காத, நானும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீனு எனக்கா ஒன்றும் இல்லை. நான் சும்மா காட்டி கொடுத்தப்பா, சினிமா கொட்டகம் எங்கே இருக்குது, உபச்சாரம் எங்கே நடக்குது, மது எங்கே கிடைக்குது, ஆடல் பாடல் ஆபாசம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி. இல்லை அந்த அழுத்துக்கும் நான் உனக்கு எஸ்எம்எஸ் தான் அனுப்புனேன். என்ன அனுப்புனேன்? ஆ அவ்வளவு தான் நான் செஞ்சேன். ஃபர்ஸ்ட் ஜப் தும்லி, செய்ததெல்லாம் நீ அல்லவா? ஃபலா தலூமுனி வலூமு அன்புசக்கும், என்னை ஏன் படிக்கிறாய், உன்னை படித்துக் கொள் கேடுகட்டவனே. நானும் உனக்கு உதவ முடியாது, நீயும் எனக்கு உதவ முடியாது. ஆனா ஒரு வேளை செய்வன் கரெக்டா, என் பின்னாடி நின்னுக்க நரகத்துக்கு நான் போறேன், கூட்டிட்டு போயிடுறேன். என்ன சொல்லுவான்? என் பின்னாடி வந்து நின்று நான் இப்ப நரகத்துக்கு போறேன், உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடறேன், கரெக்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த நிலைமை நமக்கு வேண்டுமா? அந்த நிலைமை நம் சகோதரனுக்கு வேண்டுமா? அந்த நிலைமை நம் மனைவிமார்களுக்கு வேண்டுமா? அந்த நிலைமை நம் பிள்ளைகளுக்கு வேண்டுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் கை கொடுப்பார் சகோதரர்களே? நன்மையை தவிர அந்த நாளிலே எதுவும் பலனளிக்காது. யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன்.
பிள்ளைகள் பலன் தர மாட்டார்கள், செல்வங்கள் பலன் தர மாட்டார்கள். ஈமான், மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் போது வலப்பக்கம் பார்ப்பான், அவன் செய்த அமலை தவிர எதுவும் இருக்காது. இடது பக்கம் பார்ப்பான், அவன் செய்த அமலை தவிர எதுவும் இருக்காது. முன்னால் பார்ப்பான், அவன் செய்த அமலை தவிர எதுவும் இருக்காது. அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக வேண்டிதான் இந்த உழைப்புகள், இந்த பிரச்சாரங்கள். நம் சமுதாயம் குர்ஆன் சுன்னா கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் ஷைத்தானின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு துக்லு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கையாளர்களே இஸ்லாமிற்குள் முழுமையாக வந்துவிடுங்கள், அல்லாஹ் அனுமதித்ததை செய்யுங்கள், தடை செய்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழிகளிலே சென்று விடாதீர்கள். ஃபயின் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்குமுல் பையினாது ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், தெளிவான உபதேசங்கள் உங்களுக்கு வந்ததற்கு பின்னால் நீங்கள் வழி தவறி விட்டால் நீங்கள் அல்லாஹ்விற்கு நஷ்டம் விளைவிக்க முடியாது, அல்லாவிற்கோ அல்லாவுடைய மார்க்கத்திற்கோ நீங்கள் நஷ்டம் செய்ய முடியாது, உங்களுக்கு தான் நஷ்டம் விளைவித்துக் கொள்கிறீர்கள். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானவான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனின் பக்கம் திரும்புவோமாக, சுன்னாவின் பக்கம் திரும்புவோமாக. இறை எச்சத்தை விட சிறந்த கட்டிச்சாதம் இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள்வோமாக. நம்முடைய தனி வாழ்க்கையும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையும், நம்முடைய சமூக வாழ்க்கையும் அல்லாஹ் விரும்பியதை கொண்டு நம்முடைய அல்லாஹ் விரும்பியபடி நாம் அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ்விற்கு பயந்து, அல்லாஹுவை அஞ்சி, அல்லாஹ் அனுமதித்த காரியங்களை மட்டும் செய்து, அல்லாஹ் தடுத்த எல்லா பாவங்களை விட்டு நாமும் விலகிக் கொள்வதோடு நம் சமூகத்தையும் அதிலிருந்து தடுப்பதற்கு ஒரு பெருமுயற்சி செய்வோமாக. இந்த சீரழிவுகளுடைய முடிவு சமூகம் கெடுவது மட்டுமல்ல, குடும்பம் கெடுவது மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் கெடுவது மட்டுமல்ல, மொத்தமாக முஸ்லீம்களுடைய மறுமை கெட்டுவிடும். பொருளாதாரத்தை இன்று மக்கள் சீரழிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு அந்த புகைக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, அவர்கள் உங்களுக்கு யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித், நல்லதை உங்களுக்கு அனுமதிப்பார், கெட்டதை உங்களுக்கு தடுப்பார். இன்றைக்கு இந்த புகையை விட கெடுதியான ஒரு உணவு, கெடுதியான ஒரு பொருள் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் கொடுத்ததில் சுத்தமான நல்லதை சுகாதாரமானதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. இன்னைக்கு பார்க்குறோம், சிகரெட்டினால ஒவ்வொரு நாளைக்கும் 13,000 பேர் உலகத்தில் செத்து கொண்டிருக்கிறார்கள் சிகரெட்டுடைய அந்த கெடுதியினால். எத்தனை கேன்சர் வருது, பிரைன் கேன்சர், பிளட் கேன்சர், மவுத் கேன்சர், எத்தனை வகையான கேன்சர் இருக்குதோ அத்தனை கேன்சருக்கும் இது தாயாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பக்காவா மனசுல உறுதி கொள்வோமா, அல்லாஹ்விடத்துல தூய்மையான தௌபா செய்வோமா. நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உற்றார் சுற்றத்தார், உறவினர்கள், நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பாவங்களுடைய விபரீதங்களை எடுத்து சொல்லி அவர்களையும் அதிலிருந்து தடுப்பதற்கு விளக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோமா. அந்த ஒரு உறுதியோட நீங்க கலைஞ்சு போனா அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய சகோதரர்கள் இவ்வளவு சிரமம் எடுத்ததற்கு அதுதான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் இது போன்று ஹராம் எது என்று தெரிந்து அதிலிருந்து விலகிக் கொள்வோமாக. ஹலாலான காரியங்களை மட்டும் செய்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே மேலும் மேலும் முன்னேறி அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதிலே நம்முடைய உடல் உழைப்பையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்து நம்முடைய சொர்க்கத்தை தேடுவோமாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.